முன்னொரு காலத்தில் பல அழகான மலைகள்லாம் சூழ்ந்த ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப கடின உழைப்பாளிகளாக இருந்தாங்க. எல்லாருமே காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சிருவாங்க. எல்லாருமே அவங்கவுங்க நிலத்தில் போயிட்டு எல்லா வேலைகளையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்லேயுமே ஒரு ஜென் குரு ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் எப்போவுமே வேலை செய்யாமல் ரொம்ப சோம்பேறியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் காலையில் எழுவார், அவர் நிலம் இருக்கிற இடத்துக்கு போவார். அங்கே போயிட்டு அவர் மரத்தடியில் அந்த மரத்தோட நிழலில் ரொம்ப நிம்மதியாக படுத்து தூங்கிடுவார். அவருக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே அவங்க வீட்டில் போட்டுருவாங்க. அதனால் எந்த ஒரு வேலைக்குமே போக மாட்டார். எப்போவுமே தூங்கிக்கிட்டே அவர் பொழுதை கழிச்சிக்கிட்டு இருந்தார். இது அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும். ஆனால் யாருமே அந்த மனிதர்கிட்ட போய் பேச விரும்பலை. யாருமே அவரை அறிவுரை சொன்னாலுமே அவர் ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை. ஒரு சமயம் அந்த ஜென் குரு அந்த வழியாக போய்கிட்டு இருந்தார். ஒரு நாள் இந்த மனிதரை பார்க்குறாரு. இவர் வந்து மரத்தடியில் தூங்கிட்டு இருக்காரு. சரி, ஏதோ வேலை செஞ்சுட்டு ரொம்ப களைப்பாக தூங்குவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிட்டார். இப்போ அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு சில வாரங்களாக அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் அப்போவுமே அந்த மனிதர் அந்த மரத்தடியில் தூங்கிக்கிட்டே தான் இருக்காரு. எந்த ஒரு வேலையுமே செய்கிற மாதிரி தெரியலை. சரின்னு சொல்லிட்டு இந்த ஜென் குருவுமே அவர்கிட்ட போயிட்டு, இங்கே பாருப்பா, இது வந்து உன்னுடைய இளமை பருவம். இந்த பருவத்தை ஏன் நீ வீணடிச்சிக்கிட்டு இருக்க? நீ நினச்சா பல வேலைகள் செய்யலாம். உனக்குள்ளற பல விதமான சக்திகள் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தாமல் ஏன் இப்படி உன்னுடைய பொழுதை ரொம்ப சோம்பேறித்தனமாக போக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிற எந்த ஒரு வார்த்தைக்குமே அந்த மனிதர் செவி சாய்க்கலை. நீங்கள் போங்கப்பா, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. சரி, இப்போ ஜென் குரு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, இங்கே பாருப்பா, நீ வந்து ரொம்ப சுலபமாக பணக்காரன் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அதை நான் சொல்லலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த மனிதர் டக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்த்துட்டு எழுந்து நிற்கிறாரு. என்ன வழி சொல்லுங்களேன், அது ரொம்ப சுலபமாக இருந்தால் நான் செய்கிறேன். எனக்குமே இப்படி ரொம்ப ரெஸ்ட் எடுத்து எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால் நீங்கள் என்ன வழின்னு சொல்லுங்கள், நான் தாராளமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. இப்போது இந்த சென் குரு சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, அந்த மலை இருக்குது பார்த்தியா, அந்த மலைக்கு பின்புறமாக ஒரு சின்ன குகை ஒன்று இருக்குது. அந்த குகைக்குள்ளார ஒரு வைரம் ஒன்று இருக்குது. அது இருக்கிறது யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நான் வந்து உனக்கு அதுக்கான வழி சொல்கிறேன், நீ போயிட்டு எடுத்துகிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த மனிதர் பார்க்குறாரு, அந்த மலை ரொம்ப உயரமாக இருக்குதுங்க ஐயா, எப்படி ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாரு. உடனே சென் குருவுமே, சரிப்பா வேணானா விட்டு, நான் வேற யாருக்குன்னா சொல்லி அவங்களுக்கு பயன்படுற மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த மனிதர் வந்து பதறிக்கிட்டு, ஐயா அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், ஒரு முறை தானே நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், எவ்வளோ கஷ்டமாக தானே பரவாயில்ல, ஒரு முறை தானே அந்த வேலையை செஞ்சிடறேன், அதுக்கப்புறம் நான் வாழ்க்கை ஃபுல்லாக ரொம்ப நிம்மதியாக இருப்பனே, அதனால் நீங்கள் வழியை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குருக்கிட்ட ஒரு மேப் ஒன்று வாங்குறாரு. அந்த மேப்பில் அந்த மலையில் எந்தெந்த வழியெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. அந்த மேப்பை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த பாதைகள்லாம் அவ்வளோ சுலபமாகலாம் இல்லை, அவ்வளோ கரட முரடாக இருக்குது, கல் முள்ளுமாக இருக்குது. ஆனாலுமே இவர் மனம் தளராமல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு அந்த மலை மேலே ஏறி போய்கிட்டே இருக்காரு. நடுவில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ இடையூறுகள் வந்தாலும் சரி, எதையுமே பொருட்படுத்தாமல் அந்த வைரத்தை மட்டுமே ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு வேக வேகமாக ஏறிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மலை உச்சி அடைஞ்சிட்டாரு. அங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த கிராமமாகட்டும் மற்ற இடங்களாகட்டும் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வியூ, அந்த காட்சியை இவ்வளோ நாளாக பார்க்காம நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த காட்சிகளை பார்த்த அந்த மகிழ்ச்சியோடையே மறுபடியும் அந்த மலையிலேருந்து கீழே இறங்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்னென்னா அவர் ஏறினதோட அந்த மலையிலேருந்து இறங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சர்க்கிள்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் தப்புனா கூட கீழே விழுந்து பள்ளத்தாக்கில் விழுந்துருவார். அந்தளவுக்கு ரொம்ப கடினமான பாதையாக இருக்குது. ஆனால் இவர் எதுக்குமே மனம் தளராமல் பொறுமையாக அந்த சர்க்கிள்கள்லாம் தாண்டி ஒரு வழியாக அந்த குகைக்கிட்ட வந்துட்டார். இப்போ ரொம்ப ஆசை ஆசையாக அந்த குகைக்குள்ளே போய் பார்க்குறாரு. எப்படியும் அந்த உள்ள வைரம் இருக்கும், அந்த வைரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை,
எப்பவும் போல் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடைய அந்த குகைக்குள்ளே போகிறாரு. ஆனால் உள்ளே போய் பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. இவரும் எல்லா பக்கமும் தேடி தேடி பார்க்குறாரு. ஆனால் எங்கே தேடி பார்த்தாலுமே எந்த ஒரு வயரம் இருக்கிறதுக்கான அறிகுறி கூட இல்லை. இப்போ ரொம்ப மன வருத்தத்தோடு அங்கே உக்காண்டிருக்காரு. இப்போ யோசித்து பார்க்குறாரு, இப்போ மறுபடியும் இந்த பாதைக்கெல்லாம் கடந்து கீழே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு பேசாமல் இங்கேயே தங்கிடுவோமா, ஏன்னா இப்போது நம்ம ஏறி வந்த பாதையே ரொம்ப கடினமான பாதை, இப்போ மறுபடியும் அதே பாதை வழியாக நம்ம திரும்ப ஏறி அந்த மலையிலேருந்து கீழே இறங்கினா தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு போய்கிட்டு பேசாமல் நம்ம இங்கேயே தங்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வருது. ஆனால் என்னென்னா அங்கே வந்து இவருக்கான சாப்பாடு எதுவுமே கிடையாது, அங்கே பக்கத்தில் ஆள் நடமாட்டமே இல்லை, இந்த இடத்துல அவரால் ரொம்ப நாளுக்கு தாக்குப்பிடிக்க முடியாது. அப்படியே அவர் தங்கணும்னு ஆசைப்பட்டால் கூட அங்கே காட்டு மிருகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான இன்னல்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாரு. பேசாமல் கஷ்டத்தோட கஷ்டமாக மறுபடியும் ஏறி இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. இப்போ எந்த கடினமான பாதை வழியாக அவர் வந்தாரோ அதே பாதை வழியாக மறுபடியும் அந்த மலையில் மேலே ஏறுறாரு. ஏறி மறுபடியும் கீழே இறங்குறாரு. கஷ்டப்பட்டு அவருடைய பயணத்தை முடிச்சுட்டு அந்த ஜென்குருக்கிட்ட போகிறாரு. ஜென்குரு இவரை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக வாப்பா வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உபசரிக்கிறாரு. ஆனால் இந்த மனிதர் ரொம்ப கோபமாக இருக்கார். ஐயா, உங்களுடைய பேச்சை கேட்டு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி போனேன், ஆனால் அங்கே போய் பார்த்தா எந்த ஒரு வைரமுமே இல்லை, வெறும் குகை மட்டும்தான் இருக்குது, ஏன் இப்படி என்கிட்ட பொய் சொல்லிட்டீங்க, தேவையில்லாமல் என் நேரத்தை வீணடிச்சிட்டிங்களே, நான் அமைதியாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன், ஏன் இப்படி தொந்தரவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாமே பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்த அந்த செங்குரு என்ன சொல்கிறாருன்னா, அது ஒன்றும் இல்லைப்பா, நீ உண்மையிலேயே வைரம் இல்லைன்னு சொல்கிற, ஆனால் ஆக்சுவலாக நீ வந்து அந்த வைரத்தோடு தான் வந்திருக்க. என்னங்க ஐயா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலைங்களே, நான் போய் பார்த்தேன் அங்கே வைரம் இல்லை எதுவுமே இல்லை, நான் வெறும் கையோடு தான் வந்திருக்கேன், ஆனால் எப்படி நீங்கள் வைரத்தோடு வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியலைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கேட்குறாரு. இப்போ அதுக்கு அந்த செங்குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ இதுக்கு முன்னாடி ரொம்ப சோம்பேறித்தனமாக தினமுமே படுத்து தூங்கிக்கிட்டே இருந்த, இதனால் உன்னுடைய பொண்ணான அந்த காலத்தை சரியாக நீ பயன்படுத்தாமல் இருந்த, ஆனால் அவ்வளோ சோம்பேறியாக இருந்த நீ இவ்வளோ கடினமான ஒரு பாதை, யாருமே அதில் மேலே ஏறுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க, அந்த பாதை வழியாக நீ மேலே போயிட்டு அந்த குகை வரைக்கும் போயிட்டு வந்திருக்க, இது எவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கிறது இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு பார்த்தியா, இதே தான் நான் வைரம்னு சொல்கிறேன், இந்த ஆற்றல் அந்த வைரத்தோட ரொம்ப பல மடங்கு மதிப்பு கொண்டது, இந்த ஆற்றலை நீ சரியாக பயன்படுத்தினீன்னா அந்த வைரத்தை விட பல மடங்கு நீ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரோட உண்மையான ஆற்றல் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறாரு. இப்போ தான் அந்த மனிதருக்கே புரியுது அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றல் எவ்வளோ பிரமாதமானது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த செங்குருக்கிட்ட ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுறாரு. அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா தினமுமே அவருடைய நிலத்தில் போயிட்டு வேலை செய்கிறாரு, மற்றவங்களுக்குமே போயிட்டு எல்லா வேலைகளுமே செய்கிறாரு. அவருடைய வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக ரொம்ப அழகாக ரொம்ப மகிழ்ச்சியாக போய்கிட்டுருக்கு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே நம்மளில் பல பேர் நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல் என்ன அப்படிங்கிறத சரியாக கணிக்காமல் தினமே நம்முடைய வாழ்க்கையை வீணடிச்சிக்கிட்டு இருக்கோம். முதல்ல உங்களுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறத சரியாக கண்டுபிடிங்க. எல்லா மனிதர்களுக்குள்ளாருமே பலவிதமான ஆற்றல்கள் ஒளிஞ்சு கிடக்கு, அது சரியாக கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்போவுமே வெற்றி பயணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.